நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை புரிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகத்தை தான் வழிகாட்டியாக பின்பற்றக்கூடிய இடத்திலே வைத்திருக்கிறோமா முஸ்லிம் இடத்துல போய் கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வழிகாட்டியா வைத்திருக்கிறார்கள் எனக்கு அபூ ஹனீஃபா இமாம் தான் வழிகாட்டி எனக்கு ஷாஃபி இமாம் வழிகாட்டி எனக்கு அஹ்மத் பின் ஹம்பல் இமாம் வழிகாட்டி எனக்கு மாலிகி இமாம் வழிகாட்டி நாங்க இந்த மதுகுபரை தான் பின்பற்றுவோம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்தார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அதை தூக்கி முதுகு பின்னாடி போடுறாங்க எங்க இமாம் இப்படித்தானே சொன்னாங்க எங்க மதுகுபலை இப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இப்படித்தானே கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று தங்களுடைய இமாம்களை முன்னிறுத்தக்கூடிய மக்கள் தமிழகத்திலே கணிசமான அளவில் இருக்கிறார்கள் குறிப்பா சொல்வதாயிருந்தால் அனவி மதுபை எடுத்துக்கோங்க செங்கல்பட்டுல அனவி மதுபு அதிகம் நாங்கள் அனவி மதுபை பின்பற்றக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்லிக் கொள்ளக்கூடிய முஸ்லிம் என்னுடைய வழிகாட்டியாக இவர் இந்த இமாம் சொன்னதைத்தான் என் வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்கு என்ன பொருள் அதை நம்ம உண்மையா நம்பி இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கிறோமா நம்முடைய தொழுகை ஏன்பா தொப்புளுக்கு கீழே கை கட்டி தொழுகுறீங்க எங்க மதுகபில அதான் சட்டம் ரசூலுல்லாஹ் நெஞ்சில கை கட்டினாங்களே தெளிவான சான்றுகள் இருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது என்று தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டால் கூட நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையை புறக்கணித்து விட்டு நான் அனவி மதுபு சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன் என்று கணிசமான மக்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அனவி மதுபுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி அளித்தார்களா அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் அபூ ஹனீஃபாவை ஃபாலோ பண்ணுங்க அவர் என்ன சொன்னாரோ அதை ஏற்று நடைமுறைப்படுத்துங்க அது உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு வெற்றியை பெற்று தரும் என்று அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு எங்கேயும் அனுமதி வழங்கி இருக்கிறார்களா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னும் சொல்வதா இருந்தால் இந்த மதுகபை பின்பற்றக்கூடிய மக்களை பொறுத்தவரை கணிசமான மக்கள் அந்த மதுகபுடைய இமாம்கள் எழுதி வைத்த புத்தகங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய மதுகபுகளை நாம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் அது கூட உண்மை இல்லைங்க அது கூட போய் நம்முடைய ஆலிம்கள் உலமா பெருமக்கள் நம்மை தவறான முறையில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அம்மா ஹனவி மதுகபு எடுத்துக்கங்க எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஹனவி மதுகபுனா அபூ ஹனீஃபா இமாம் என்ன சொன்னாரோ அதுக்கு பேர் ஹனவி மதுகபு மதரசாக்களுக்கு போங்க நீங்க எத்தனையோ தமிழ்நாட்டில் பிரபலமான மதரசாக்கள் இருக்கிறார் அங்கதான் மதுகபு பாடங்களை சொல்லிக் கொடுத்து ஆலிம்களை உலமாக்களை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் பள்ளிவாசல்களுக்கு இமாம்களாக சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலூர் பாக்கியாத்து சாலையாத்து இருக்கிறது லால்பேட்டையில மண்போலுலா இருக்கிறது இப்படி எத்தனையோ பெரிய பெரிய மதரசாக்கள் இருக்கிறது போய் பாருங்க அங்க ஹனவி மதுகபு புத்தகங்கள் என்று பாட புத்தகத்திலே வைத்திருப்பாரு ஹனவி மதுகபு சட்டம் 4வது வகுப்பில் இருந்து படிச்சு கொடுப்பாங்க ஆலிம்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4வது வருஷம் 5வது வருஷம் 6வது வருஷம் 7வது வருஷம் இந்த 4 ஆண்டுகளும் மதுகபு புத்தகங்களை படித்து கொடுப்பார்கள் அங்க போய் கேளுங்க ஹனவி மதுபுடைய சட்ட புத்தகங்கள் என்ன ஒரு பெரிய லிஸ்ட் தருவாங்க குதூரி நூருல் இலாஹ் கஞ்சுத்த காய்க்கு பஹரூர் காய்க்கு துருல் முக்தார் ஃபதாவா ஆலம்கிரி இதுவெல்லாம் ஹனபி மதுகபுடைய சட்ட நூல்களாக மதரசாக்களில் படித்து கொடுக்கப்படுகிற பாட நூல்கள் இவை இந்த புத்தகத்தை எழுதது யாருன்னு கேளுங்க ஒரு புத்தகத்தை கூட அபூ ஹனீஃபா இமாம் எழுதல அபூ ஹனீஃபா இமாமிற்கும் இதிலே சொல்லப்பட்ட புத்தகங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அபூ ஹனீஃபா வாழ்ந்தது ஹிஜ்ரி 150ல் 100 150ல் 80ல் பிறந்து 150ல் மரணித்து விட்டார் அபூ ஹனீஃபா ஹிஜ்ரி 150ல் மௌத்தா போயிட்டாங்க இந்த புத்தகங்கள் ஹனபி மதுபுடைய சட்ட நூல்களாக சொல்லப்படுகிற புத்தகங்கள் இருக்கிறது இவைகளை யார் எழுதினார் எப்பொழுது எழுதினார்கள் அவர் மரணமாகி 600 ஆண்டுகளுக்கு பிறகு 800 ஆண்டுகளுக்கு பிறகு 900 ஆண்டுகளுக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்களை வைத்துக் கொண்டு இதைத்தான் அபூ ஹனீஃபா இமாம் சொன்னாங்க இதுதான் அவங்களுடைய மதுகபு இதுதான் அவங்களுடைய கருத்து நான் கேட்கிறேன்
அபுவனிபா இமாம் இதைத்தான் சொன்னார் என்று ஆயிரம் வருடத்திற்கு பின்னால் வந்த இந்த புத்தக ஆசிரியருக்கு எப்படி தெரிந்தது? அவருக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? அபுவனிபா இமாமுடைய புத்தகத்தை மேற்கோள் காட்டி எழுதியிருந்தால் பிரச்சனை இல்லை. அபுவனிபா இமாமுடைய எந்த புத்தகமும் உலகத்தில் மிச்சமில்லை, ஒரு புக்கு கூட கிடையாது. அவரால் அவருடைய மாணவர்கள், மாணவர்களுக்கு மாணவர்கள் என்று பிற்காலத்தில் வந்தவர்கள் எழுதிய நூல்களை வைத்துக் கொண்டு இதைத்தான் அபுவனிபா இமாம் சொன்னார்கள், இதுதான் அவர்களுடைய மதுகபு என்று அவர்கள் சொன்னதைத்தான் பின்பற்றுகிறோம் என்று உங்கள் மீது பொய்யாக இட்டுக்கட்டி ஒரு கருத்தை திணித்திருக்கிறார்களே தவிர, நிஜமாகவே அபுவனிபா இமாமுக்கும் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற மதுகபுகளுக்கும் கடுகளவிற்கும் கூட சம்மந்தம் கிடையாது. இன்னும் சொல்வதா இருந்தால் அபுவனிபா இமாம் பெரிய ஜீனியஸ் என்று ஹனபி மதுகபு மக்கள் மதிக்கிறார்கள். நிறைய தத்துவங்களை, சட்டங்களை, மார்க்க விளக்கங்களை மக்களுக்கு விளக்கி கொடுத்தவர் என்று நம்புகிறார்கள். ஆனா அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட கேடுகட்ட விஷயங்களை, அறுவருக்கு தகுந்த செய்திகளை அபுவனிபா இமாம் சொல்லி இருப்பாரா? புக்கில் இருக்கிற சரக்கை படிச்சு பார்த்தா அந்த இமாமுக்கும் இந்த சரக்குகளுக்கும் சம்பந்தம் இருக்க முடியாது. நெசமாவே அபுவனிபாவை மதிக்கின்ற யாரும் இதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ஒரு ஒழுக்கம் உள்ள மனிதன், மானமுள்ள மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாத தத்துவங்களை ஹனபி மதுகபுடைய சட்டங்கள் என்ற பெயரால் அபுவனிபாவுடைய மரணத்திற்கு பிறகு வந்த பல பேர் எழுதி வைத்துக் கொண்டு அவருடைய பெயரை அதில் இணைத்து விட்டிருக்கிறார்கள். புக்க படிக்கிற எல்லாருக்கும் தெரியும், மதரசாக்களில் படித்துக் கொண்டிருக்கிற ஆலிம்களுக்கு தெரியும். சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு பாருங்களேன், சொல்லி காட்டினார். மதுகபில எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மோசமான சட்டங்கள்ல சிலர் சொன்னார், இஸ்லாத்துல விபச்சாரத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒழுக்க வாழ்க்கை ரொம்ப அவசியமானது, அடுத்த பெண்களை தேவையில்லாம ஏறெடுத்து பார்க்க கூடாது, நபிகளாயம் அவர்கள் அந்நிய பெண்களை தொட்டு கூட பார்த்தது கிடையாது, நபிகளாயத்தினுடைய கரம் அந்நிய பெண்களின் கைகளை கூட தொட்டது கிடையாது, ஒருவேளை யாரேனும் வரம்பு மீறினால், பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள், அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எச்சரிக்கக்கூடிய மார்க்கம், கடுமையான சட்ட திட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனா மதுகபுல ஹனபி மதுகபுல ஒரு சட்டம் இருக்கிறது, அதுக்கு ஹீலா என்று சொல்வார்கள். ஹீலா என்னன்னா தந்திரம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்வது எப்படி, அதுக்கு நான் உங்களுக்கு தந்திரம் சொல்லி தருகிறேன். அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு ஒருவன் உதவி செய்தால் அவன் ஒரு இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்வதற்கு ஒருவன் உதவி செய்தால் அவனுக்கு பேர் சைத்தான். ஹனபி மதுகபு சட்ட புத்தகத்தில் அல்லாஹ் தடுத்ததை செய்வது எப்படி வழி சொல்லி தருகிறார். தனி தலைப்பை போட்டு நூற்றுக்கணக்கான சட்டங்களை அதில் எழுதுகிறார்கள். அதுல ஒரு சட்ட விபச்சாரம், விபச்சாரம் செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு ஆசை, இவர் சொல்றார் சாதாரணமா போய் செஞ்சிடாத, ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கு பிடிச்சிருக்கின்றதுக்காக வேண்டி சாதாரணமா செஞ்சுட்டு வந்துடாத, அந்த காரியத்தை செய்கிற பொழுது அதற்கென்று தனியாக கூலி கொடுத்து விடு, பணத்தை கொடுத்துட்டு செஞ்சுட்டு வா, உன்னை யாரும் தண்டிக்க முடியாது, உன் மேல யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாது. கூலி கொடுக்கப்பட்டு செய்யப்பட்ட விபச்சாரத்திற்கு மார்க்கத்தில் தண்டனை கிடையாது. நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, அது எப்படி தண்டனை கிடையாதுங்கிறீங்க? அல்லாதான் தண்டனை இருக்குங்கிறான, காசு கொடுத்ததுக்காக வேண்டி அந்த காரியத்தை ஹலாலானது என்று சொல்லிவிட முடியுமா? நம்ம கேட்போம், அதுக்கு அவர் விளக்கம் சொல்ற, என்ன விளக்கம் தெரியுமா? ஒருவர் திருமணம் முடிக்கிறார், மனம் முடித்து விட்டு தன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார், அவரை யாரேனும் தண்டிப்பார்களா? தண்டிக்க மாட்டார்கள். ஏன் தண்டிக்கல? கல்யாணம் முடிச்சிட்டார், கல்யாணம்னா என்ன? மகர் கொடுத்தார், மகர் கொடுத்ததுனால தானே கல்யாணம் கூடுச்சு, மகர்னா என்ன? பணம். அப்ப பணம் கொடுத்தவங்களை தண்டிக்க கூடாதுன்னா பணம் கொடுத்த இவரையும் தண்டிக்க கூடாது. இதுவா சட்டம்? கல்யாணத்துல பணம் மட்டும்தான் இருக்குதா?
வேற ஒண்ணுமே இல்லையா? பணத்தை தாண்டி பொறுப்பை சுமக்கலையா? இவதான் என் மனைவி, கண்ணியத்தை கொடுக்கலையா? அவருடைய சுகதுக்கங்கள பங்கெடுக்கலையா? அவ பெத்தெடுக்கிற பிள்ளைக்கு நான் தான் தகப்பன், பொறுப்பு இருக்கலையா? அதையெல்லாம் பார்க்க மாட்டாராம். காசு கொடுக்க போய் தானே கல்யாணம் கூடுச்சு, இவனும் காசு கொடுத்துட்டான், அதனால இவனை தண்டிக்க கூடாது. இது இஸ்லாமிய சட்டமா? அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா? இஸ்லாத்தை விடுங்க, ஒரு மானம் உள்ள ஒழுக்கம் உள்ள சமுதாயத்தில் ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய எந்த ஒரு மனிதனாவது இதை அங்கீகரிக்க முடியுமா? இன்னும் சொல்றாரு, விதவிதமா சொல்ற. ஒருவேளை ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது கையும் கலவுமாக பிடிபட்டு விட்டால் தப்பிக்கிறதுக்கு வழி என்ன? அது சொல்றார் துருல் முக்தார் சொல்லுகிறது. அப்படி ஒருவேளை கையும் கலவுமாக பிடிபட்டு விட்டால் சம்பந்தப்பட்டவன் சொல்லட்டும், இவள் என்னுடைய மனைவி என்று சொல்லட்டும். மனைவின்னு சொன்னா வெளிப்படையா மனைவின்னு சொல்லிட்டாம்ல, விட்டுற வேண்டியதானே, எல்லாரும் அப்படித்தான் நினைப்போம். அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, மனைவின்னு சொன்னா விட்டுறணும். ஒயின் காணத்து சௌஜ தன்னில் கைரி பிலா பையினா, நிஜமாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த பெண் வேறொருவனுக்கு மனைவியாக இருந்தாலும் சரியே, அடுத்தவன் முண்டாட்டியா இருந்தா என் முண்டாட்டின் சொல்லிட்டானா அவனுக்கு தண்டனை கிடையாது. நான் கேட்கிறேன், ஹனபி மதுவை பின்பற்றக்கூடிய மக்கள், பொதுமக்கள் யாரேனும் இதை நீங்கள் அங்கீகரிப்பீர்களா? இதை ஆதரிக்கக்கூடிய இமாம்கள் அங்கீகரிப்பார்களா? இது ஹனபி மதுவை சார்ந்த பள்ளிவாசல் அப்படின்னு போர்டு வைக்கக்கூடியவர்களே, இதை உங்களுடைய ஜும்மா மேடைகளில் நீங்கள் பேசுவீர்களா? கஷ்டமா? நான் அளவி மதுபுக்கார அப்படின்னு காலை தூக்கி விட்டு கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய யாரு? பொதுமக்களாக இருந்தாலும் சரிதான், தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், உலமாக்களாக இருந்தாலும் சரிதான். இந்த வாரம் ஜும்மாவில் செங்கல்பட்டு பள்ளிவாசல் அறிவிப்பீங்களா? நம்ம மதுகபு சொல்லக்கூடிய சட்டம் இது, தெருவில் இறங்கி நடக்க முடியாது, செருப்படி தான் வாங்குவேன். நடக்குமா இல்லையா? அப்ப உங்களுக்கே சொல்வதற்கு வெக்கப்படுகிறீர்கள் என்றால் அதை உங்களுடைய சட்ட புத்தகமாக எழுதி வைத்திருக்கிறீர்கள். ஒருவேளை அதில் சொல்லப்பட்டது தப்பு என்றால் டிக்ளேர் பண்ணுங்க, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, சொல்ல தயாரா, முன்வருவீர்களா? அப்ப இப்படிப்பட்ட கேடுகட்ட தத்துவங்களை எழுதி வைத்துக் கொண்டு அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், அதுதான் எங்களுடைய மதுகபு, அதில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் தொழுவோம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் நோன்பு வைப்போம் என்று சொன்னால் அது நேரிய வழியாக இருக்க முடியுமா என்பதை பின்பற்றக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் மதுகப சொல்றதில்லை, நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றுவோம். ஏன் சஹாபாக்கள்? சஹாபாக்கள் வழியாகத்தானே இஸ்லாம் நமக்கு கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர்களுடைய தோழர்கள் தானே நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதனால அவங்களை நாங்க எங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்கிறோம். அல்லாஹ் சொன்னதையும் கேட்போம், நபிகளாயம் சொன்னதையும் கேட்போம், நபிகளாயத்துடைய தோழர்கள் என்ன சொன்னார்களோ, எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையையும் எங்களுடைய வாழ்க்கைக்கான முன்மாதிரியாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி சஹாபாக்களையும் பின்பற்றுகிறோம். எதுக்கு முஹம்மது ரசூலுல்லா பின்பற்றப்பட வேண்டியவர்கள் நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது தான் என்பதை ஒத்துக்கொண்டால் பிறகு எப்படி சஹாபியை ஃபாலோ பண்ண இயலும்? வாய் சொல்றது முஹம்மது ரசூலுல்லா, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய செயல்பாடு நபிகள் நாயகத்தை தாண்டி யார் யாரையெல்லாமோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நபி தோழர்கள் வழியாகத்தானே இஸ்லாம் கிடைச்சிச்சு, அதை நியாயப்படுத்துறீங்க. நபி தோழர்கள் வழியாகத்தான் கிடைச்சிச்சு, அவங்க வழியா மட்டும்தான் கிடைச்சிச்சா? அவங்களிடமிருந்து யார் வழியா கிடைச்சிச்சு? தாபியன்கள், சஹாபாக்கள் தாபியன்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள். தாபியன்களுக்கு இஸ்லாத்தை சொல்லாம போயிருந்தா இஸ்லாம் நமக்கு கிடைச்சிக்குமா? அப்ப தாபியன்களையும் பின்பற்றுங்க. தாபியன்களிடமிருந்து இஸ்லாம் எப்படி கிடைத்தது? அவர்களுக்கு அடுத்த தபா தாபியன்கள் அவர்கள் வழியா தானே கிடைச்சிச்சு, அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தா நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு இந்த 14 நூற்றாண்டுகளில் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ நம்முடைய எல்லா முன்னோர்களையும் பின்பற்றுங்க. நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரையும் பின்பற்றினா அது நேர்வழியா இருக்குமா?
அது அல்லாஹ் காட்டக்கூடிய வழிமுறையா இருக்குமா? இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அவர்களுடைய வாழ்க்கையே அல்லாஹ் ரெண்டாக பிரித்து தருகிறார். நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று, தனிப்பட்ட முஹம்மதாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மற்றொன்று. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதைத்தான் முஸ்லிம்கள் பின்பற்றி நடக்க வேண்டுமே தவிர, தனி மனிதராக அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய நடவடிக்கை பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப அவர்கள் செய்த காரியத்தை எல்லாம் மார்க்கம் என்று நாம் பின்பற்ற தேவையில்லை. அது மார்க்கமாகவும் ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சாப்பிட அமர்ந்திருக்கிறார்கள். முன்னாடி உடும்பு கறி வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, உங்க முன்னாடி உடும்பு கறி வைக்கப்பட்டிருக்கிறது, சாப்பிட போன ரசூலுல்லாஹ் தள்ளி வச்சிடலாம், எனக்கு உடும்பு கறி வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற சஹாபி கேட்கிறார், ஆ ஹராமுன் ஹிய யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உடும்பு கறி சாப்பிடுறது ஹராமா? சாப்பிடக்கூடாது இஸ்லாத்துல. உடும்புன்னு சொன்ன உடனே வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹராம்லாம் கிடையாது, அது எனக்கு பிடிக்கல. நான் வாழ்ந்த பூமியில அதை சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை, அதனால எனக்கு தேவையில்லை என்று ரசூலுல்லாஹ் பதிலளிக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபி என்ன செய்கிறார், நபிகள் நாயகத்திற்கு வைக்கப்பட்ட அந்த உடும்பையும் சேர்த்து வைத்து இவர் சாப்பிட்டு முடிக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் சாப்பிடக்கூடாது என்று எத்தனையோ விஷயங்களை தடை செய்திருக்கிறார்கள். செத்த பிராணிகளை சாப்பிடாதீர்கள், இரத்தத்தை சாப்பிடாதீர்கள், பன்றியை சாப்பிடாதீர்கள், நாய் சாப்பிடாதீர்கள், நாட்டுக்கழுதை சாப்பிடாதீர்கள், எவ்வளவு தடுத்திருக்கிறாங்க. அத்தோடு சேர்த்து உடும்பு கறியும் சாப்பிடாதீர்கள் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? சொல்ல நினைச்சா சொல்லி இருக்கலாம், அதை ரத்தத்தை சாப்பிடாத, பன்றியை சாப்பிடாத, அதோட உடுமையை சாப்பிடாத சொல்லி இருக்கலாம். சொன்னார்களா? சொல்லலையே. நபிநாயகத்துடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் மார்க்கம் கிடையாது. அல்லாவிடமிருந்து தூது செய்தியின் அடிப்படையில் எது உலகத்திற்கு வந்ததோ அது மட்டும்தான் மார்க்கம். ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கலாட்டி பிடிக்கவில்லை என்று விலகிக் கொள்ளலாம். அதை மக்கள் மீது சட்டமாக்குகிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னான், மதீனாவுக்கு வந்த புதிதில் பேரித்தம்பளங்களுக்கு மத்தியில் ஒரு விதமாக ஒட்டி சேர்க்கை செய்து மதீனத்து மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அது பிடிக்கல. ஏன்பா இப்படி பண்றீங்க, இது நல்லா இல்லையே, எனக்கு பிடிக்கலையே, இதை விட்டுருங்களே ரசூலுல்லாஹ் சொன்னான். சஹாபாக்கள் விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் பேரித்த மரங்களை பார்க்கிறான், விளைச்சலே இல்லை, மகசூலே பெருகல. சஹாபாக்களை பார்த்து கேட்கிறான், என்ன ஆச்சு உங்களுடைய பேரித்த மரங்களுக்கு? சஹாபாக்கள் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தான் சொன்னீங்க இது மாதிரி ஒட்டி சேர்க்கை செய்ய வேண்டாம்னு சொன்னீங்க, அதனால தான் மகசூல் குறைஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் இப்பொழுது தெளிவுபடுத்துகிறார்கள், அன்தும் ஆலமுபி அம்ரி துன்யாக்கும், இதுக்குள்ள இவ்வளவு செய்தி இருக்கிறா எனக்கு தெரியாது, உங்களுடைய உலகியல் காரியங்கள் என்னை விட நீங்கள் தான் அதிகம் அறிந்தவர்கள். நான் அல்லாஹ்விடமிருந்து தூதர் என்ற அடிப்படையில் எதையேனும் உங்களுக்கு சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றபடி நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். வாழ்க்கையில அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி, அல்லாஹ்விடமிருந்து வராத சொந்த விருப்பு வெறுப்பு என்று ரெண்டாக பிரித்து வஹியை பின்பற்ற வேண்டும், சொந்த வாழ்க்கையை பின்பற்ற தேவையில்லை என்று நமக்கு பாடம் கற்பித்து தந்திருக்கிறார்கள் என்றால், நபி தோழர்களுக்கு வஹி வருமா? அபூபக்கருக்கு வஹி வருமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வஹி வருமா? இன்னவர சஹாபாக்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி செய்தி வந்ததா? அவர்கள் தவறு செய்தால் திருத்துவது யார்? நபிகள் நாயகம் தவறு செய்தால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனம் இறக்கி திருத்தி தருவான். அப்படி பல கட்டங்களில் திருத்தி இருக்கிறான். தேன் குடிப்பதை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். நபிகள் நாயகம் தன்னுடைய சொந்த குடும்ப பிரச்சனையின் பொழுது தேனை ஹராம் ஆக்கிட்டான், நான் இனிமே குடிக்க மாட்டேன் ஹராம் எனக்கு சொல்லிட்டான். அல்லாஹ் கண்டிக்கிறான், யா அய்யுஹன் நபி லிமத் ஹரிமு மா ஹல்லல்லாஹு லக், நபியே அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியதை நீங்கள் எப்படி ஹராம் ஆக்குவீர்கள்? அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. மார்க்கத்தில் ஹலால் எது ஹராம் எது தீர்மானிக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. நான் சொல்றதை நீங்க எடுத்து சொல்லணுமே தவிர
நீங்களாக சொந்த விருப்பு வெறுப்புகளை மார்க்கத்தின் சட்டமாக ஆக்குகிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே கிடைத்த கைதிகளை என்ன செய்வது என்று முடிவெடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து வஹி வருவதற்கு முன்பாக தோழர்களிடத்திலே கருத்து கேட்டு அவர்களை எல்லாம் நஷ்டஈட்டை வாங்கிக் கொண்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். வஹியை அல்லாஹ் ரசூலை எதிர்பார்க்கல. அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், மா கான நபியின் அய்ய கூட லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த். எந்த ஒரு நபிக்கும் கையில் கிடைத்த இந்த எதிரிகளை கருவறுக்காமல் பூமியிலே விட்டு வைப்பதற்கு அருகதை கிடையாது, அனுமதி கிடையாது. துரிதுன அரல துன்யா வல்லாஹு யுரிது அல் ஆகிரா. நபியே, நீங்கள் இந்த உலகத்தின் பங்கை விரும்புகிறீர்கள், அல்லாஹ்வோ மறுமையின் பங்கை விரும்புகிறான். ஏன் இப்படி செஞ்சீங்க? நபிகளாயும் செய்த காரியத்தை அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து இறைவனின் தூதுத்துவ செய்தி கிடைக்க பெற்று அதை உலகத்திற்கு சொல்வது சொன்னார்களே, அது மாத்திரம்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றப்பட வேண்டியது. சொந்த விருப்பு வெறுப்புகள் பின்பற்றப்படக்கூடிய இடத்துல இல்ல. இன்னும் சொல்வதா இருந்தால், அப்படி முஸ்லிம் சமூகத்தில் யாரும் கருதுறதும் இல்லை. நெசமாக ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போனாங்க, அதனால நம்ம யாரும் பஸ்ல போக கூடாது அப்படி யாராவது சொல்றாங்களா? ரசூலுல்லாஹ் கோதுமை ரொட்டியை தான் தின்னாங்க, நம்ம வெள்ளச்சோறு திங்க கூடாது யாரும் சொல்றாங்களா? நபிகள் நாயகம் ஒரே ஒரு ஆடையை பயன்படுத்தி பல நாட்கள் பல மாதங்கள் வாழ்ந்தார்கள், அதனால நம்ம பல டிரெஸ் போடக்கூடாது யாரும் சொல்லுகிறார்களா? நபிகள் நாயகம் பேரித்தம்ப அந்த பாயில படுத்து உடலில் தோளில் அந்த தடையும் பதிகிற அளவிற்கு வாழ்ந்தார்கள், படுத்து தூங்கினார்கள். நம்ம யாரும் கோர பாயில படுக்க கூடாது யாரும் சொல்லுகிறார்களா? யாரும் சொல்றதில்லை, தெளிவா தான் இருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையே தனிப்பட்ட வாழ்க்கை, தூதுத்துவ வாழ்க்கை என்று ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நபிகள் நாயகத்தின் காலத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழர்களின் வாழ்க்கையை எவ்வாறு பகுத்து பார்ப்பது? இறை செய்தி வந்ததா? தூதுத்துவ செய்தி வந்ததா? அல்லாஹ் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சொல்லி முடிச்சுட்டான். அல்லாஹ் கூட கடைசி கடைசியா அரபா மைதானத்தில் ரசூலுல்லாஹ் என்று உரை நிகழ்த்துகிற பொழுது குர்ஆன்ல வசனமே இறக்கி வச்சான், அல்யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன். மார்க்கம் ஃபில் ஆயிடுச்சு, வேற யாரு எதுவும் சொல்ல முடியாது, புதுசா யாரும் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்க்க இயலாது. இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய இந்த காலத்துல என்ன சொல்லப்பட்டுச்சோ அதுக்கு பேர் தான் மார்க்கம், அதை தாண்டி மார்க்கத்தில் எதுவும் சேர்க்க இயலாது, அவங்க சொன்ன எதையும் உள்ளிருந்து நீக்க இயலாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக அதற்கு சீல் வைத்து இறுதி வடிவம் கொடுத்து விட்டதற்கு பிறகு நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் சொன்னதும் மார்க்கம்தான், அவர்களையும் பின்பற்றாம செய்வோம், அது சரியான வழிதான் என்று வாதம் செய்வதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நடைபெறக்கூடிய சில நிகழ்வுகளை நமக்கு முன்கூட்டியே முன்னறிவிப்பு செய்தார்கள். மறுமையில எப்படி எல்லாம் இருக்கும், விசாரணை எப்படி நடக்கும், அந்த நாள்ல மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லும் பொழுது, ஒரு கட்டத்தில் சில பேர் நரகத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுவார்கள். தூரத்திலிருந்து நான் பார்ப்பேன், பார்த்தா அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்களாக இருப்பார்கள். நான் சத்தமிடுவேன், அசாபி அசாபி, அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்கள், அவங்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போகாதீங்க, என் கூட நான் இஸ்லாத்தை சொல்லும் போது அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றியவர்கள் என் தோழர்கள், அதனால அவங்களை நரகத்துக்கு கொண்டு போகாதீங்க என்று சொல்லி நபி அவர்கள் சத்தம் கொடுப்பார்கள். அப்ப அல்லாவின் பொறுத்திலிருந்து நபிகள் நாயகத்துக்கு பதில் சொல்லப்படுமா? ஃபைகால் யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தசு பாரக், முஹம்மதே நீங்கள் சென்றதற்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் எதையெல்லாம் புதிது புதிதாக உருவாக்கினார்கள் இவர்கள் என்று உங்களுக்கு தெரியாது, உங்க நண்பர்கள் தான், நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க சொன்னதை கேட்டாங்க, அதை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க. ஆனா நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு மார்க்கத்துல நீங்க சொல்லாத பல விஷயங்களை புதுசா உருவாக்குறாங்க, அவங்க அதுக்கு மார்க்கத்தின் வடிவம் கொடுத்தாங்க, அல்லாஹ் மறுமையில் நன்மை தருவான் என்று அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க, அதனால அவருடைய தண்டனை இதுதான்.
என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் சொல்லப்படுமாம். உடனே சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பொழுது நான் என்னுடைய சகோதரர் ஈசா அல்லாஹ்விடத்தில் என்ன பதிலை சொன்னாரோ சொல்வாரோ அதே பதிலையே நானும் அல்லாஹ்விடத்திலே சொல்வேன். என்ன பதிலே? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், யா ஈசா, நீதான் உன்னுடைய உன்னையும் உன்னுடைய பெற்றோரையும் உன்னுடைய தாயையும் கடவுளாக வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு சொன்னீரா? அந்த குல்தல் இன்னா சித்தகிதூனி ஓ உம்மிய இலாகைனி மிந்தூனில்லா, என்னையும் என்னுடைய தாயையும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் வணங்குகிற தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர்தான் சொன்னீரா என்று அல்லாஹ் மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்பாங்க. அப்ப ஈசா நபி சொல்லுவாங்களா, கால சுபஹானக், இறைவா நீ தூய்மையானவன், நான் அப்படி சொல்லல அல்லாஹ், மா குல்துரஹும், நான் அது மாதிரி அவங்களுக்கு போதிக்கவே இல்லை, நான் அவர்களோடு இருந்தவரை குந்த அலையும் சஹீதம் மா தும்து ஃபீஹிம், அவர்களோடு இருந்தவரை அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன், ஃபலம் மா தவஃபைதனி குந்த அந்த ரகீப அலையும், நீ என்னை கைப்பற்றியதற்கு பிறகு நீதான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தாய், நான் அப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்லல, அவர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள், நீ விரும்பினால் அவர்களை தண்டித்து விடு, நீ விரும்பினால் அவர்களை மன்னித்து விடு என்று என்னுடைய சகோதரர் யூசா ஈசா சொல்லுவாரே அதையே நானும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவேன், யாழ்லா நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய தோழர்களை நான் கண்காணிச்சேன், அப்ப அவங்க செஞ்ச தவறுகளை சுட்டிக்காட்டின திருத்தன, நான் மௌத்தா போனதுக்கு பிறகு அவங்களை நீதான் அல்லாஹ் கண்காணிச்ச, எனக்கு தெரியாது அவங்க என்னவெல்லாம் மார்க்கத்தின் பேரால் புதிது புதிதா உருவாக்கினார்கள், எனக்கு விளங்காது, எனக்கு தெரியல, நீ விரும்பினா தண்டிச்சுக்க, விரும்பினா மன்னிச்சுக்க, அது உன்னுடைய அதிகாரத்தின் பார்ப்பட்டது என்று நாளை மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் என்று அவர்களை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அப்ப நபி தோழர்கள் தவறே செஞ்சதில்லை, சஹாபாக்களை ஏன்பா பின்பற்றீங்கன்னு கேட்டா அவங்கள ரசூலுல்லாஹ் தானே உருவாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பாடம் படித்தவர்கள் தவறிழைப்பார்களா? தவறிழைப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். என் சஹாபாக்கள் தப்பு செய்வான், மறுமையில ஹவுதுல் கௌசர் தராகத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தடுக்கப்படுவாங்க, நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவாங்க, என்னுடைய தோழர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரே முன்னறிவிப்பு செய்து சென்றதற்கு பிறகு சஹாபாக்களிடத்தில் தப்பே நடக்காது, ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படியே செஞ்சாங்க, அதனால் அவங்களை நாங்க ஃபாலோ பண்ணணும், அவங்க வழியாக தான் இஸ்லாம் கிடைச்சிச்சு என்றெல்லாம் சொன்னால் அவர்கள் வழியாக இஸ்லாம் கிடைத்தது, அவர்களுக்கு சொன்ன நபிகள் நாயகத்தின் இஸ்லாத்தை பின்பற்றினால் என்ன குறைந்து போய்விடுவோமா? அது நமக்கு கெட்ட வழியா? அல்லாஹ்வுடைய தூதரை விட நபி தோழர்கள் நேர்வழி காட்டுவதிலே உங்களுக்கு முன் முன்னோடிகளா? சரியான வழியை காட்டிவிடக்கூடிய அதிகாரமும் அதற்குரிய பவரும் அவர்களுக்கு இருக்கிறதா? கேட்டா குர்ஆன்லே அல்லாஹ் நிறைய வசனங்களை சொல்லி இருக்கிறான் என்றவர்களுடைய சிறப்புகளை எடுத்து காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் சஹாபாக்களை பற்றி சொன்ன சிறந்த ஹதீஸ்களை எடுத்து காட்டுகிறார்கள். கைருக்கும் கருணி ரசூலுல்லாஹ் சொன்னார், காலத்திலே சிறந்த காலத்தவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் வாழக்கூடியவங்க தான், சும்மல்லதீன எழுவனும், அதை விட அதுக்கு அடுத்து சிறந்தவங்க அதை அடுத்து வர்றவங்க, அதுக்கு அடுத்து சிறந்தவங்க அதை அடுத்து வரக்கூடிய காலத்தவர்கள், இதை எடுத்து காட்டி பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ்வே சொல்லி இருக்கிறாங்களே நபிகளாயத்துடைய தோழர்கள் சிறந்த காலத்தை சார்ந்தவர்கள், சிறந்த காலத்தில் உள்ளவங்களை ஃபாலோ பண்ணனா தப்பா போயிருமா? சிறந்த காலம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எந்த தப்புமே செய்யாத புனிதர்கள், நாம பின்பற்றப்பட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அப்படியா அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை விளக்குகிறார்கள், சிறந்தவர்கள் என்றால் எந்த அடிப்படையில் சிறந்தவர்கள்? இன்ன பாதக்கும் கௌமன் யகூனூன் வலா யூதமனூன் வயஷதூன் வலா யுஸ்தஷதூன் வயுந்திரூன் வலா யஃபூன், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் மோசடி செய்வார்கள், அமானிதங்களை பேண மாட்டார்கள், சாட்சி சொல்ல வாருங்கள் என்று அழைக்கப்படாமலே நான் சாட்சி சொல்கிறேன் என்று முந்திக் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்வார்கள், நேர்ச்சைகளை நிறைவேற்ற மாட்டார்கள், பகட்டோடு வாழ்வார்கள், பகட்டை வெளிப்படுத்துவார்கள், பேருக்கு பெருமைக்கு பகட்டுக்கு ஆடம்பரத்திற்கு என்று வாழ்வார்கள். இப்படி பின்னாடி உள்ளவங்க வாழ்வாங்க, நீங்க அப்படி வாழ மாட்டீங்க, நீங்க மோசடி செய்யாத மக்கள் உங்கள் அதிகம்,
அமானி என்று பேணக்கூடிய மக்கள் உங்கள் அதிகம், நேர்ச்சைகளை நிறைவேற்றக்கூடிய மக்கள் உங்கள் அதிகம், பகட்டுக்காக வாழாத மக்கள் உங்களிடத்தில் அதிகம். அதுதான் சிறந்த காலத்தவர்கள் என்பதற்கு அடையாளமே தவிர, சிறந்த காலத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக அவர்கள் சொன்ன, அவர்கள் செய்த, அவர்களுடைய போதனைகள் அனைத்தும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டிய இடத்திலே கிடையவே கிடையாது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சிறந்த காலம் என்று சொன்னார்களோ அந்த ஹதீஸுடைய பிற்பகுதியிலேயே விளக்கி சென்று விட்ட பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய சிறந்த காலத்தை சார்ந்தவங்க, அதனால அவங்க காட்டக்கூடிய வழியை பின்பற்றுவோம் என்றால் நாம முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டிருக்கிறோமா அல்லது அஸ்ஹாபு ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டிருக்கிறோமா, நபிகளாயத்துடைய தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்று ஈமான் கொண்டிருக்கிறோமா, நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வின் தூதர் என்று ஈமான் கொண்டிருக்கிறோமா? தூதர் என்றால் அவர் செஞ்சது தான் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்றதுதான் தூதர். அவங்க விலைக்கு தருவாங்க, செயல்முறைப்படுத்தி காட்டுவாங்க, நடைமுறைப்படுத்தி கொடுப்பாங்க. அவங்க எப்படி எல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்களோ மார்க்கத்தை, அப்படியெல்லாம் நாம நடைமுறைப்படுத்தணும். அதற்காகத்தான் அல்லாஹ் உலகத்திலே தூதர்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறான். அதனாலதான் ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் அந்த மொழியிலேயே தூதர்கள் அனுப்பி வச்சான். அவர் சொல்லுவாரு, விளக்கம் கொடுப்பாங்க, மக்கள் புரிஞ்சுக்கணும், அதை தங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்ப தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாய் சொல்கிறது. வாழ்க்கையில ஒரு புறத்துல மதுகபுகளை பின்பற்றுகிறோம், சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய இடத்திலே தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம். அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் பொய் சொல்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் தான் வெளிக்காட்டின்னு சொல்லிட்டு அதை வாயளவில் சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கும். எனவே இந்த இரண்டு விஷயத்தை மாத்திரம் தெளிவாக புரிந்து, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று நீங்கள் உறுதியோடு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், அல்லாஹை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதிலே நீங்கள் உறுதியாக நிலைத்து நின்றால், அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரையும் நாங்கள் பின்பற்றக்கூடியவராக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் செல்லக்கூடிய வழி நேர்வழி. இதில் நீங்கள் பொய்யர்களாக இருந்தால் நீங்கள் செல்லக்கூடிய வழி வழிகேடு என்பதனை சரியான முறையில் புரிந்து